கட்சி நிர்வாகிகளுக்குள் இருக்கும் போட்டிகளை விட்டுவிட்டு மக்களவைத் தேர்தலுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சேலம் மாவட்ட நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக மாவட்டந்தோறும், அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை நேரடியாக அழைத்து சந்தித்து அவர்களிடம் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் இன்று சேலம் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய அந்த 2 மாவட்டங்கள் நிர்வாகிகளிடையே நடைபெற்றது. குறிப்பாக சேலம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆலோசனை சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக அவர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பின் ஒரு குறிப்பிட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய வெற்றிக்கான காரணம் என்ன என சேலம் மாவட்ட திமுக மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மாவட்ட நிர்வாகிகளில் ஒரு சிலர் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் அங்கே தகவல் தெரிவிப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன, அவர்களால் எப்படி அதிக அளவிலான ஓட்டுகளை பெற முடிகிறது, திமுக நிர்வாகிகள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் என தனித்தனியாக 2 பேராக அழைத்து அவர்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய திமுக நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தெரிவித்திருப்பதாகவும் வெளியே வந்திருக்கிறவர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அதிக கவனம் செலுத்தி திமுக நிர்வாகிகள் கருத்து வேறுபாடு என்று ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே திமுக வெற்றி பெறும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் பட்சத்தில் திமுக நிர்வாகிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அந்த தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.